வாழக்கூடாத ஒரு ஜீவனம். இல்லை, எல்லோருமே வாழ பிறந்தவர்கள் தான். உனக்கு தாய் தந்தை இல்லையா? தாய் இறந்த இல்லை, தந்தை இருந்து இல்லை. கணவன் கண்மறைவில் இருக்கிறார். ஏன், கள்ளனா? இல்லை, காமகனா? இல்லை, கொலைகாரனா? இல்லை அம்மா, இல்லை. இம்முத்தொழிலும் படைத்த மூர்க்கனாக இருப்பதால் தான் கர்ப்பிணியான உன்னை இப்படி தவிக்க விட்டிருக்கிறான் உன் கணவன். கொல்லும் புலியும் குடும்பம் நடத்துகிறது, கொட்டும் குழவையும் கூடு கட்டி வாழ்கிறது. இவைகளை விடவா கேவலமாகி விட்டான் உன் கணவன். அம்மா, அவரை அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் அம்மா. பைத்தியக்காரி, பொங்கும் கடலுக்கு கதிரவன் வெப்பமும் பத்தினி பெண்ணுக்கு தன் கணவனின் கொடுமையும் தெரியாதம்மா, தெரியாது. அவர் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை, அவருக்கு தான் இந்த உலகமே கொடுமை செய்து விட்டது. ஏமா, அவர் அப்படி என்னமா செய்துட்டாரு? நல்லதை நினைத்தார், நல்லதை செய்தார். அம்மா, நீங்கள் எல்லோரும் காட்டிய பரிவுக்கும் பாசத்திற்கும் எந்த கைமாறும் செய்ய முடியாமல் இருக்கிறேன். என் கணவரை தேடி கண்டுபிடித்தால் தான் என் உயிர் என் உடலில் தரிக்கும். தயவு செய்து என்னை போக விடுங்கள் அம்மா. என்னை தடுக்காதீர்கள். சொல்லவைக்கே, நீ ஒரு உயிரல்ல, இப்போது இரு உயிர்களுடன் இருக்கிறாய். வயிற்றில் ஒரு சுமை, இதயத்தில் பெரும் சுமை, இவைகளை தாங்கிக் கொண்டு எங்கென்று தேடப்போகிறாய்? நீ இங்கே ஏறு. முடியாத அம்மா, முடியாது. பிரிவின் துயரம் என்னை தீயாக இருக்கிறது. வரவில்லை அரசே, ஒன்றை திருப்பி கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். யார் தெரியவில்லையா? அலாவுதீன் அரசே, எங்கள் கண்மறைவில் எத்தனை கொடுமைகள் நடந்திருக்கின்றன. காலந்தானே நன்மை தீமைகளை காட்டிக் கொடுக்கும் கண்ணாடி. தங்கள் மகள் ரத்னா மனசில்லாம் ஆணிக்கும் என்று இப்போதாவது தெரிந்ததல்லவா? தெரிந்து பலன் என்ன? என் கண்மணி எங்கிருக்கிறாளோ, என்ன ஆனாலும் வருந்தாதீர்கள் அரசே. தப்பிவிட்டதாக சொல்லப்படும் ரத்னா, நான் பெற்றெடுத்து ரத்னத்தோடு திரும்பி வந்தே தீருவான். அதுவரையில் உங்கள் மரப்புண்ணி இந்த பெண்ணை பார்த்து தேற்றிக் கொள்ளுங்கள். இதுதான் நீங்கள் கொடுத்த முத்து, நான் காத்து வந்த சொத்து. இதை திருப்பி கொடுக்கவே உங்களை தேடி வந்தேன். விதி என்னை ஓட ஓட விரட்டி அடித்து விட்டது. என்ன சொல்லுகிறீர்கள் அரசே? இது உங்கள் மகள் இல்லையா? மக்கட்பேறு எனக்கேது அரசே. 16 வருடங்களுக்கு முன் பொன்னூர் போரில் நாம் வெற்றி கண்டு என்னாடு திரும்பும் போது ஒரு குழந்தையை கொண்டு வந்து நீங்கள் எனக்கு கொடுத்ததாக சொன்னான் ஒருவன். மக்கள் செல்வம் இல்லாத எனக்கு நட்பின் சின்னமாக நீங்கள் அளித்து பரிசோ என்று கண்ணாக போட்டு என் பெண்ணாக வளர்த்தேன். நான் அப்படி எந்த குழந்தையையும் அனுப்பவில்லையே. உங்கள் கையெழுத்துள்ள ஒரு ஓலையையும் கொடுத்தான் அரசே. என் கையெழுத்துள்ள ஓலையா? நான் எழுதவே இல்லையே. என்ன அரசே மழுப்புகிறீர்கள்? மருது நாட்டுக்கு இப்படியும் ஒரு வாரிசா? அலங்காரி, என் கருத்து தெரிந்த நாள் முதல் நான் கரம் பிடித்தது இரண்டே மனைவிகள், கையில் ஏந்தியது இரண்டு குழந்தைகள். அப்பா, என் பிறப்பை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. நான் இறக்கும் வரை தேவை இருக்காது என்று நினைத்தேன், நிர்பந்தம் வந்துவிட்டது. அரசே, எண்ணற்ற அநீதிகளை புரிந்திருக்கும் என் அண்ணன் இந்த சூழ்ச்சியும் செய்திருக்கலாம் அல்லவா? வீரகேசி வரட்டும். வந்துவிட்டேன் அரசே. இவர் யார் தெரியுமா? நன்றாக தெரியும். உன் கொடுமைகளை கண்ணால் கண்டுவிட்டு சொல்கிறார்கள் அரசே. கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய். விசாரிக்கிறேன் தனிமையில். அலங்காரி, இவர்களை உள்ளே அழைத்துச் செல். ஓய்வெடுக்கட்டும். வாருங்கள். Thank you.
நாட்டிற்கு தந்தைபோலும் நமக்கெல்லாம் தாய் போலும் இருந்த நமது மாமன்னர் நம்மை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டார் என்ற செய்தியை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சுல்தான் அலாவுதீன் மன்னரை கொலை செய்வார் என்றோ அதற்கு இளையராணி உடந்தையாக இருப்பார் என்றோ நாம் நினைக்கவே முடியவில்லை. நாட்டுக்கு ஏற்பட்ட இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட எவராலும் முடியாது. எல்லா இடமும் சுத்தி பார்த்தேன். அந்த கூட ஒரே ஒரு வீரன் தான் இருக்கான். வீரனா? அவனை பார்த்ததும் பயந்து வந்து விட்டாயா? நான் எதுக்குன்னு பயப்படுறேன். பயம் அண்ணே, அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான். விஷயத்தை கேட்கலாம்னு கிட்ட நெருங்கினேன், என்ன முறைச்சு பாக்குறான். அவனிடம் பக்கத்துல ஊர் எங்க இருக்கிறதுன்னு கேட்பது தானே? அந்த பய பாஷை தான் எனக்கு புரியலையே. அந்த பதில் அந்த வீரம் தான் கூப்பிடுறான். குழந்தையா சொன்ன? இந்த நிலையில் சிரிப்பு கூட வருகிறது அவனுக்கு. சோகத்தில் முடிவு செருப்பு தான் என்ன? குழந்தை உன்ன கண்டு பயப்படுகிறது, பேசாம ஒரேடியா கொஞ்சாதண்ண. யாரு பெத்த பிள்ளையோ? பெத்தவங்க பார்த்தா ஏச போறாங்க, தொட்ல போடுறேன். குழந்தையும் தெய்வமும் பொது சொல், யாரு வேண்டுமானாலும் கொண்டாடலாம். கரும்பு முகம் கண்டவுடன் கவலை பறக்குது. அரும்புதிர முத்துதிர அழகு சிரிக்குது. கரும்பு முகம் கண்டவுடன் கவலை பறக்குது.